டிஸ்கவரி புக் பேலஸ் என்ற ஒரு பரந்த வெளியில் இயங்குகிற ஒரு புத்தக நிறுவனத்தை, விற்பனை மையத்தை ஐயா தகைசால் தமிழர் நல்ல கண்ணு ஐயா அவர்களும் நானும் தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த புத்தக விற்பனை மையங்கள் என்பவை ஒரு மாநிலத்தின் தலைநகரத்தில் மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் திகழ வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். இந்த நாட்டில் போதை பழக்கம் அதிகமாகி இருக்கிறது என்று தமிழக அரசு கவலைப்படுகிறது. நாம் ஒரு புதிய போதையை உருவாக்கினால் தவிர அந்த பழைய போதையை ஒழிக்க முடியாது. அந்த புதிய போதை வாசித்தல், கற்றல், படித்தல் என்ற புதிய போதையை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உண்டாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கல்வி கற்ற சமுதாயமும் கற்றுக்கொண்டிருக்கிற சமுதாயமும் தான் ஒரு மனித வளத்தை உண்டாக்கக்கூடிய சமுதாயமாக திகழ முடியும். இந்த நிறுவனத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நண்பர் வேடியப்பன் அவர்களின் முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் தகைசால் தமிழர் என்ற தமிழக அரசின் பெருவிருதை பெற்றிருக்கும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை நாங்கள் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், அவரை வணங்குகிறோம் என்று சொல்ல வேண்டும். அவரை வாழ்த்துகிறோம் என்று சொல்வதை விட அவரை வணங்குகிறோம் என்று சொல்வதே சரியாக இருக்கும். ஐயா அவர்கள் இந்த புத்தக நிறுவனம் பற்றி சில கருத்துக்களை சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது என்று யாரும் அவலப்பட வேண்டாம், குறைந்து விட்டதே என்று புலம்ப வேண்டாம். இல்லை, வாசிக்கும் பழக்கம் வேறு வேறு வடிவங்களில் மிகுதியாகி கொண்டே போகிறது. இனி ஒரு மனிதன் வாசிக்காவிட்டால் நிகழ்காலத்தோடு இயங்க முடியாது. அண்மையில் நான் ஒரு பத்திரிகை தகவலை படித்தேன். அது நமக்கெல்லாம் களிப்பூட்டுகிற ஒரு புள்ளி விவரமாக இருப்பதை பார்த்து வியந்தேன். உலக நாடுகள் வாரத்தில் எத்தனை மணி நேரம் படிப்புக்கு செலவிடுகின்றன என்ற புள்ளி விவரம். அதில் ஆச்சரியம், ஜப்பான் வாரத்திற்கு 4.16 நிமிடங்கள் மட்டும்தான் செலவழிக்கிறது ஜப்பான். இங்கிலாந்து 5.18 மணி நேரம் வாசித்தலுக்கு செலவிடுகிறது. அமெரிக்கா 5.48 மணி நேரம் வாசிப்புக்கு செலவிடுகிறது. சீனா 8 மணி நேரம். ஆனால் வியக்கத்தக்க செய்தி, மகிழத்தக்க செய்தி, இந்தியா வாரத்தில் வாசிப்புக்கு 10.4 மணி நேரம் செலவிட்டு உலகத்தில் வாசிப்பில் முன்னணியில் இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை வளர்க்க வேண்டும். இப்போது ஐயா அவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். மரியாதைக்குரிய கவிப்பேரன் சோழர்களுக்கு நான் இடையில் சந்திப்பதே இல்லை. ஆனால் இன்றைக்கு மாறாக சந்திக்க வாய்ப்பு கொடுத்தது, அந்த வரையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கவிப்பேட்டின் சார்பில் இந்த தாவை வைப்பதில் தொடர்களுக்கு கவிப்பேட்டின் மேலும் இந்த அமைப்பை உருவாக்குவது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இப்பொழுது படிப்பு குறைந்து விட்டதில்லை, படிப்பு அதிகமாக வந்திருக்கிறது. நாங்கள் என்சிபிஎஸ் புத்தகங்களுக்கு உருவாக்கி வருகிறோம். அந்த விற்பனையை பார்க்கிறோம். அந்த விற்பனை என்னால் எந்த காலத்தையும் விட இப்பொழுது விற்பனை அதிகமாகிறது. கருத்துக்களும் அதிகமாக மக்களை ஈடுபடுத்துகிறது. பெரும்பேறு இளைஞர்கள், ஆளுநர்கள் இப்போது படிப்பதில் ஆர்வம் காட்டுவோடு எந்த நூலை படிக்க வேண்டும் என்ற பேரில் அதை அவர்களே சொல்கிறார்கள். ஆகவே இந்த படிப்பும் அதிகமாயிருக்கிறது. எந்த நூலை, எந்த அறிவை பெற வேண்டும் என்பதிலும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் வேலையப்பையும் டிஸ்கவரி ஆஃப் புக்ஸ் என்ற பெயரை வைத்திருக்கிறார். எனக்கு டிஸ்கவரி என்றிருந்தால் எனக்கு முதலில் நினைப்பிருந்தது சுதந்திரத்துக்கு ஒட்டி சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்று நேரில் எழுதியது.
அதுதான் முதலில் டிஸ்கவரி என்றால் என்ன என்பதை நான் அந்த கதை படித்து விட்டுத்தான் முதலில் எனக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாதிரி நேருவே டிஸ்கவரி அந்த நூலை இணையிருப்பது, அதிலிருந்து இன்றைக்கு டிஸ்கவரி ஆஃப் புக்ஸ் என்ற நிலை வந்திருப்பது பாராட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதை கொண்டிருக்கிறது பாராட்டுகிறேன். இங்கே வந்தவுடன் ஒரு நண்பர் வந்தார், அவர் கையை கொடுத்தார். யார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், சொத்தலிங்கம் இங்கு பேரன். சொத்தலிங்கம் இல்லை என்றால் தனமணியின் முதல் ஆசிரியர். அவர்தான் தமிழ்நாட்டில் முதலில் ஒரு தினப்பத்திரிகைக்கு முதல் ஆசிரியராக இருந்தார். அவர் வீட்டுக்கும் போவேன், அதிலும் விவசாய தொழிலாளர் விவசாய சங்கத்திற்கு மாநில தலைவராகவும் இருந்தார். பாப்பாங்குளம் சொத்தலிங்கம் இல்லை என்றால் மிகவும் பெரிய பாப்பகரான பெரிய தலைவர். சுதந்திர போராட்டத்திலும் தலைமை தாங்கினார். சுதந்திர போராட்டத்தில் பாப்பாங்குளம் சொத்தலிங்கம் இல்லை என்று அப்பா அவரும் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் முதல் திருப்தி ஆகியவர். அந்த போராட்டத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பேரன் இங்கே வந்து இந்த விழாவில் வந்திருக்கிறார். எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது அவர் மாத்திரமில்லை, வந்திருக்கிற அத்தனையும் நல்ல படிப்பாளியாக இருக்கார்கள். இதையெல்லாம் உணர்ந்து அறிவை பொறுத்தவரையில் படிப்பவும் நூலகம் வைத்திருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு ஊக்கம் கொடுத்து எல்லா நேரங்களிலும் நூல்களை அதிகமாக விற்பதற்கான முறையில் அந்த விழாவில் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும், அதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும், அரிய நூல்கள் வெளியிடுவதற்கு ஆக்கம் கொடுக்க வேண்டும். அந்த முறையில் அரசு இப்படி பத்திரிகையாளர் நூலில் உருவாக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் மேலும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஆண்டுகளில் நடக்கக்கூடிய விழாமத்தின் பல மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் விழாக்கப்பதற்கும் இந்த நூல்களை விற்பதற்கும் நூல்களை அதிகப்படுத்துவதற்கான முறையை அரசு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என இருக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக்கொண்டு படிப்பவர்களும் தொடர்ந்து மேலும் மேலும் நண்பதற்கு ஆர்வம் கொண்டு வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நிர்வாகிகளுக்கும் மேலும் உங்கள் ஆர்வத்தோடு நூல்களை வெளியிட வேண்டும் கேட்டுக்கொண்டு நிறைவேற்றி நன்றி. சார், சமீபத்தில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து ரஜினி சார் அரசியல் பேசியிருக்காங்க, இதை பற்றி பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஐயா சொல்லுங்க. ஐயா அவர் தான் மூத்த அரசியல். ஆளுநரை சந்தித்து ரஜினிகாந்த் அரசியல் பேசியிருக்கிறார், இது குறித்து உங்கள் கருத்து என்ன? அரசியல் பேசலாம், யாரும் ஆளுநராக ஆளுநர் ஒரு சார்பில் அவர் கருத்துக்களை சொல்லக்கூடாது. பார்த்தவர்கள் யார் வேணுமாலும் பார்க்கலாம், அதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் என்ன முறையில் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். பார்த்தவர்களுக்கு அவர் ஒரு மாநில அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும், மாநில அரசு தனிமைப்படுத்திவிட்டு அவர் கருத்து கொள்வது சொல்ல வேண்டும். நல்ல கருத்து, நல்ல கருத்து. அழகா சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. எது கொடுத்து இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்கனவே அப்படின்றது மத்திய அரசு இருக்காங்க, 20 ரூபாய் கொடுத்து தேசிய கொடி வாங்கணும் அப்படின்ற சூழலை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற திட்டம் தேசிய அக்கறைக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல திட்டம்தான். ஆனால் தேசிய கொடியை சுதந்திர திருநாளில் மட்டும் ஏற்றுவதுதான் சிறந்தது என்று நாடு கருதிவிட முடியாது. ஆகஸ்ட் 15 அன்றும் குடியரசு திருநாளான ஜனவரி 26 அன்று மட்டும் தேசிய கொடிக்கு நாம் வணக்கம் தெரிவித்துவிட்டால் தேசத்தின் சிறந்த குடிமகனாகிவிட மாட்டோம். 365 நாளும் நான் தேசத்தினுடைய குடிமகன் என்ற அக்கறையை மக்கள் மனதில் எழுப்புவதுதான் இந்த தேசத்தினுடைய முதற்கடமையாக இருக்கும் என்று
நாங்கள் கருதுகிறோம். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தி, தேசிய கொடியை இல்லந்தோறும் ஏற்றுவது என்பது மக்களின் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, மக்களின் கல்வியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, மக்களின் தேசிய அக்கறையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. 140 கோடி மக்களின் பொருளாதாரத்தையும் கல்வியையும் சமூக அக்கறையையும் இந்த நாடு வளர்த்து கொடுத்தால் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமலே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எல்லா நாளும் தங்கள் வீட்டில் தேசிய கொடி ஏற்றுவான். வணக்கம். நானும் இந்தியன் தானே. நல்ல நாள் தகைசால் தமிழருக்கு, எங்களுக்கு எல்லா இலக்கிய உலகம் முழுக்க ஒரே கொண்டாட்டம். எங்கள் எல்லாருக்கும் தகுதிமிக்க ஒரு பெருமகனுக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க வாழ்க.